ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரு இது மட்டன் குழம்பு. என்ன சொல்கிறது, தேங்காய்பால் வச்சு ஒரு மட்டன் குழம்பும், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு கீ ரைஸ் மாதிரி. பட் வந்து நான் அதை தாளிக்கவோ ஒன்றும் செய்யலை. தாளித்து, அதாவது நெய்யில் கொஞ்சமாக தாளித்து, இந்த மாதிரி ஆனியன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு தாளித்து எடுத்து பண்ணால் இனியும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். பட் இதுவே எனக்கு போதும், அங்கே வந்து சிம்பிளாக தான் பண்ணும். இது வந்து குழம்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கிற ஃபீலிங்னால் நான் வந்து இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுருந்தேன். கூட ரைத்தா வச்சுருந்தேன், அப்புறமா அப்பளம். முட்டை வேணால் முட்டை எடுத்துக்கோங்க. ஊறுகாய் எதனாச்சும், இதுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய், அதாவது எலுமிச்சங்காய் ஊறுகாய் கூட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு சிக்கன் கட் பண்ணால் எந்த அளவுக்கு, இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு சாஃப்டாக ரெடி ஆகுது. சாஃப்டாக கட் ஆகி சூப்பராக இருக்குது. இதை எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத சொல்லிடுறேன். தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்துருந்தேன் நான், சரியா? கால் கிலோ மட்டன் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா எடுத்துருந்தேன். அப்புறமா பட்டை கிராம்பு, லவங்கம், கொஞ்சமாக பிரியாணி இலை, ரம்பா லீஃப்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துருந்தேன் மெயினாட்டு. இதுதான் கொஞ்சமாக கீ எடுத்துருந்தேன். ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் மூணு சேர்த்து பேஸ்ட்டாக வச்சு எடுத்துருந்தேன். அவ்வளோ. அதுக்கப்புறமா இதில் ரைத்தாலை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சரி, மல்லித்தலையும் புதினாவும் ஆட் பண்ணியிருந்தேன். ரைத்தாலை மட்டும் புதினா ஆட் பண்ணல, ஓகேவா? கேரட்டில், ஸோ கேரட் அதில் ஆட் பண்ணல. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவை. இதை வச்சு எல்லாமே எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். பிரியாணி, நான் வந்து ஃபார்ச்சூன் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு கப் போட்டு நான் சிம்பிளாக நான் பண்ணியிருந்தேன், ஓகேவா? அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைத்தாவை பார்ப்போம். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்குறேன், ஸ்லைஸ் பண்ணி போட்டது. இது இனிமேல் தான் நான் இதை இது பண்ணணும். கொஞ்சமாக கட் பண்ணி போட்ட ஸ்டார்ட் பண்ண இது டொமேட்டோ கொஞ்சமாக சாப் பண்ணது, அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமாட்டு இது லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கொஞ்சமாக மல்லித்தழை இவ்வளோ போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் எதுக்கு இது பண்ணுறேங்கன்னா, அது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறேன், ஓகேவா? சாரி, கொஞ்சம் இடையில கிளியராக காமிக்க முடியல. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயத்தோட தண்ணி வெளியே விட்டு வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மட்டன் வந்து ஒரு 10 விசில் விட்டுருந்தேன். கொஞ்சம் மட்டனுக்கும் கொஞ்சம் கம்மியாட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா மேலே தண்ணியெல்லாம் ரொம்ப வராது, ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கல் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் நான் மட்டன் குழம்புக்கு. இந்த உப்பு, அதுக்கப்புறமா நான் வெங்காயத்தில் கொஞ்சமாக தான் உப்பு போடுவேன், ஏன்னா மட்டன் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இவ்வளோ இது மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இது வந்து தேங்காய் பாலில் தான் மெயின் ஹைலைட்டு. இது வந்து மூணாவது பால் எடுக்கிறது, ஓகேவா? இது வந்து ரெண்டாவது பால், இது வந்து ஃபஸ்ட் எடுத்த பால், ஓகே? ஃபஸ்ட் எடுத்த திக் பால் தான் இதோட மொத்தத்துலேயே டெக்ஸ்சராக நமக்கு செமையாக கொடுக்குறது. அது வந்து இன்னி ஒரு தடவை உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத காமிச்சு கொடுக்குறேன், ஓகேவா? இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே மட்டன் வச்ச வேக வச்ச பாத்திரத்துக்குள்ளால நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிரிஞ்சி லீஃப் எல்லாம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட வந்து ரம்பா லீஃப் இருந்து, ஸோ நான் ரம்பா லீஃபில் இது போட்டிருக்கிறேன், அதனால் பிரிஞ்சி லீஃப் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, மெயின் வந்து சோம்பு, ஓகேவா? சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2 ஏலம், கொஞ்சமாக பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, அப்புறமா கொஞ்சமாக அன்னாச்சி பூவோட பீசஸ், என்கிட்ட முழு பூ இல்லைங்கிறதுனால சின்ன சின்ன பீசஸ் எடுத்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கீ வந்து கொஞ்சம் அது இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணட்டும். இது ரோஸ்ட் ஆகி வர்ற டைமில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. கீ கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கீ மெல்ட் ஆன அப்புறமா, மெல்ட்டட் கீனால் லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் எனக்கு கீ மெல்ட் ஆகிடுச்சு, ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆனியன் ஆட் பண்ணி வதக்கின பிறகு ஆனியன் கூட கொஞ்சமாட்டு வதக்கிட்டு இருக்கும்போதே உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக ரெடி ஆகும், ஓகேவா? உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மட்டனில் ஆட் பண்ணியிருக்கிறோம்,
ஸோ இதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மி, நான் இவ்வளோ தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் கல் உப்பு எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறத உங்களுக்கு நான் மட்டன் வேக வைக்கும்போது காமிக்க முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. குக்கரில் பண்ணுறங்கிறதுனால நல்லா நீங்கள் வேகணும் அப்படிங்கிற இது இல்லை. இருந்தாலுமே நான் கொஞ்சம் வேக வச்சு தான் இது பண்ணேன். எனக்கு கொஞ்சம் மேஷானால் எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நோ ப்ராப்ளம், எவ்வளோ வெந்திருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நான் அப்படி இது பண்ணியிருந்தேன். இது நல்லா வெந்திருக்கும். வெந்த அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வெந்து வர்ற டைமே இஞ்சி பூண்டு ஒரு ஹாஃப் கூ காய் வரும் இல்லையா, அந்த டைம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்ட மூணாவது பால், தேங்காய் பாலோட மூணாவது பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எதுக்கு அப்படின்னாக்கா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுலேயே மோஸ்ட்லி நமக்கு வந்து அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாட்டு மூணாவது பால் ஊற்றி கொஞ்சமாக இது பண்ணும்போது அது அந்த பச்சை ஸ்மெல்லும் போகும், நமக்கும் அது வெந்து கரெக்டாக வரும். அதுக்காக தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாம் போன அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க, கை விடாமல் வதக்குங்க. ஏன்னாக்கா அடி பிடிச்சிக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறது. கை விடாமல் கிளறுங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிதுன்னா மொத்த ஃப்ளேவருமே போயிடும். இந்த டைமில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த மாதிரி வெந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதாகட்டும். எந்த மாதிரி ட்ரை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இதை நம்ம டைரெக்டாக இது பண்ணுவோம். குக்கர் வேறு நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, அடி பிடிக்கவோ எதுவுமே செய்யலை. ஏன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு எதனாச்சும் இது பண்ணுறதா இருந்தால், நீங்கள் வந்து வேறு கிரேவி இந்த இது பண்ணுறதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் போதும். இதில் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால எனக்கு நான் மூணாவது பால் வச்சே நான் மெயினாக இது பண்ணி தண்ணி அவாய்ட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு இதுலேயுமே அதே மாதிரி நம்ம தேங்காய் பால் மூணாவது பால் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு பிடி மல்லி, ஒரு பிடி வந்து புதினா, இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். இவ்வளோ ஆட் பண்ணி இதையும் கூட வதக்கிக்கோங்க. வதக்கி கூட வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டிங்கன்னாக்கா கிளறி விட்டு அது நல்லா வேகட்டும். மூணு பாகமாக பொரிச்சிக்கோங்க மூணாவது பாலை. நமக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ண பாலே நல்லா வந்து அதுவே வெந்து அந்த பால் அவ்வளோ இதான அப்புறமா தான் நம்ம அடுத்தது தக்காளி ஆட் பண்ணுவோம். அப்போது அது இதாகி வர்றப்போ நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நான் சொல்கிற மாதிரியே கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே இதில் ஒரே இதில் நான் மூணு இது போட்டிருக்கேன். இனி ஒரு தடவை உங்களுக்கு போடும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் போடுறேன். ஓகேவா? நான் எல்லாமே சேர்த்து பண்ண மாதிரி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் எப்படி பண்ணனோ அதே இது கரெக்டாக அப்படி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இனியும் என் மசாலாலாம் ஆட் சாரி கைஸ், இடையில ஒரு ஃபோன் வந்துடுச்சு எனக்கு, எங்கள் அப்பா கால் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா இது வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இப்படி இதாகட்டும். அந்த டைமில் மிளகாத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கரம் மசாலா, இது வந்து மல்லித்தூள். ஓகேவா? அப்புறமா கொஞ்சம் உப்பு, ஜீனி, அதாவது நான் இப்போ காமிச்சது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா எந்த ஒரு ஸ்வீட் செய்தாலும் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்கணும். எந்த ஒரு சால்ட்டோட இது டிஷ் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாட்டு சுகர் சேர்க்கணும். அப்போ வந்து உங்களோட டிஷ்ஷோட டேஸ்ட்டை இன்னும் அதை அதிகமாக காமிக்கும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ நான் வச்சுருந்த மூணாவது பால் ஃபுல்லுமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா இதாகி வந்தப்புறமா நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ஃப்ளேவர் வரட்டும். நல்லா இது வந்து ஆயில் பிரிஞ்சு வர்ற கன்சிஸ்டன்சி, அதாவது இதில் உள்ளது வந்து ட்ரை ஆகி வரும்போது இதோட ஆயில் பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து பச்சை மிளகாவை அரைச்சி போட விரும்பலை அப்படின்னா டைரெக்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா வந்து வாயில் கடிபட்டுச்சுனாக்கா சத்தம் போடுவாங்க. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது வந்து நல்லா மேஷ் பண்ணி அரைச்சிக்குவேன். அதே மாதிரி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அரைப்பீங்க இல்லையா,
இப்போ வந்து நான் அது ரெண்டாவது சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு கப்புக்கு 1 கப்புக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு நல்லா ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும், அதாவது 3 to 5 வரைக்கும் நீங்கள் 5 தண்ணி கழுவிக்கோங்க. கழுவி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது நல்லா மேஷ் ஆகுது பார்த்தீங்களா, நல்லா ட்ரை ஆகி வற்றி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்துக்கோங்க. மட்டன்லேயே நெய் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் அந்த நெய்யை வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நேரமே தண்ணி கம்மியாக வச்சு வேக வைக்க சொன்னேன். அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சு, சின்ன கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி, ஓகேவா? பீசஸை ரெண்டாவது போடலாம். ஆல்ரெடி அது ரொம்ப நல்லா கரெக்டாக 10 விசில் போட்டதுனால கரெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. அது கூடவே நம்ம இதுவும் பண்ணும்போது இன்னும் நல்லா அழகாக வந்து கிடைக்கும், ஓகேவா? இப்போ அந்த தண்ணி வந்து இதோட சேர்ந்து தண்ணியில் மசாலா ஆட் ஆயிரும். மசாலா ஆட் ஆகி நல்லா கொதிக்கட்டும், ஃப்ளேவர் வரட்டும். அதுக்குள்ளால் அரிசியை கொஞ்சம் கழுகி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 தண்ணி வேணால் கழுகிக்கோங்க. கழுகிட்டு அதை அந்த தண்ணி முங்க கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes இல்லை 30 minutes வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம், ஓகேவா? நான் ஒரு 10 minutes கூட வைக்கலை, ஒரு 5 minutes வச்சேன். இந்த அடுப்பில் தண்ணி வச்சு தண்ணி காஞ்சதுமே அதில் வந்து உடனே ஆட் பண்ணிட்டேன், ஓகேவா? இப்போ இது இப்படி இருக்கட்டும். இந்த டைமில் நான் வந்து அந்த கப்புக்கு 1/6 கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுவோம். 3/4 கப்பு தண்ணி, ஓகேவா? 6 கப்பு ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அப்புறமா வந்து எடுத்துட்டேன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு. 1:3 கன்சிஸ்டன்சிக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது வந்து இனி ஒரு மெயின், இதை ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வேறு கிளாத் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் வந்து இது வந்து கரெக்டாக எல்லாமே அந்த மட்டன் தண்ணி கூட கரெக்டாக ரெடி ஆகி வந்துடுச்சு. அது கூட மட்டன் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இனி நம்ம ஆட் பண்ண போகிறது 2வது எடுத்து வச்சுருந்த பால், ஓகேவா? கடைசி எடுத்த பாலை தான் நம்ம இவ்வளோ நேரம் ஊற்றி எல்லாமே செஞ்சுருந்தோம். இப்போ கடைசிக்கு முன்னால் அதாவது 2-3 பால் எடுத்துருந்தோம், அதாவது 2வது பாலை நம்ம எடுத்துருக்கோம், ஓகேவா? 2வது பாலை இனி இதோட சேர்த்து அவ்வளோமா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த 2வது பால் எனக்கு இதுக்கு வந்து 1/4 கப்பு பால் வந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த 1/4 கப்பு பால் இந்த ஒரு பெரிய கப்புக்கு, நான் ஒரு 1/4 லிட்டர் கப்புக்கு 1/4 கப்பு பால் வந்ததை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வேகட்டும். தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து 3வது பாலை கூட கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா மட்டனில் உள்ள தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வச்சு இது பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ கறிங்கிறதுனால எனக்கு போதுன அளவுக்கு நான் தண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை நான் அப்படியே விசில் போட்டுட்டேன், ஓகேவா? பால் இருந்த பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பால் இருந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் நேரமே நம்ம எடுத்து வைக்கிறதுனால அது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை மட்டும் எடுத்து நான் இது பண்ணி போட்டிருக்கேன், ஓகேவா? கொஞ்சமாக தண்ணி இது பண்ணி உள்ளே ஊற்றிருக்கேன். இனி நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 4-5 விசில் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கிளாத் இல்லை, ஸோ இந்த மெரூன் கலர் ப்ரௌன் கலர் காபி கிளாத் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4-5 ஏலம் எடுத்துக்கோங்க. அது கூட லவங்கம் எடுத்துக்கணும். லவங்கம் கொஞ்சமாக பட்டை, அன்னாச்சிப்பூ, அது கூட பிரிஞ்சி இலை இருந்தால் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை இருந்துச்சுன்னா பிரியாணி இலை. இதை நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அந்த ரைஸில் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது வாயில் வரும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது கூட கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் சோம்பு ஆட் பண்ணதை உங்களுக்கு காமிக்க முடியல. நான் கொஞ்சம் மல்லி புதினா எல்லாமே அது கூடயே ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் போட்டு நல்லா ஒரு கட்டிக்கோங்க. தண்ணி தளச்சும்போது தண்ணி கூட இதை போட்டுக்கோங்க, ஓகேவா? அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதோட இறங்கிடும். தண்ணி நல்லா திளைக்கட்டும். தண்ணி திளைச்ச அப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். குக்கரில் நமக்கு விசில் வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா இப்போ திளைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திளைக்குது. இந்த டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அரிசி ஆட் பண்ண முன்னால் அதில் கொஞ்சமாக ஆயிலெலாம் நம்ம இது பண்ணணும். ஸோ நம்ம இப்போ நான் அதுக்கு முன்னே ஆயில் ஆட் பண்ணனா இப்போந்தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இப்போ நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? அது வந்து கூட சேர்ந்து குக் ஆகும்போது நமக்கு வந்து ரைஸ் வந்து கொதிக்கும்போது அங்கங்கே ஏதாச்சுன்னா கூட ஒன்று வந்து ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான், ஓகேவா?
ஸோ இப்போ வந்து குக்கர் விசில் வந்துட்டுருக்குது. இப்போ எனக்கு ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணி நான் ஒரு 6 விசில் விட்டுருக்கேன், ஓகேவா? ஆல்ரெடி 10 விசில் நான் விட்டுருந்தேன், இப்போ இதில் ஒரு 6 விசில், ஓகேவா? இந்த 6 விசில் விட்டு இது உடனே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோல்டு வாட்டர் மேலே இதாகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதை வந்து வாஷ்பேஷனில் வச்சுட்டு நீங்கள் அதில்னா ஒரு பாத்திரத்தில் கூட தண்ணி பிடிச்சி நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே விட்டிங்கனாக்கா போதும். இல்லை அப்படின்னா ஒரு ஈர துணி எடுத்து நீங்கள் மேலே சுற்றி வச்சுட்டாலும் போதும். எனக்கு கோல்டு டேப் வாட்டர் வந்து கொஞ்சம் கோல்டாக நல்லா குளிராக கூலாக இருந்ததுனால நான் அதை மேலே விட்டேன். ஸோ எனக்கு வந்து அதில் ஒரு சின்ன சவுண்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு ஏர் மொத்தம் வெளியே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு அந்த சவுண்டு சொல்லும், ஓகேவா? இப்போ நீங்கள் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு டெக்ஸ்சராக இதாக ரெடி ஆகிடுச்சு. இனி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு மீண்டும் கொதி வர்ற டைமில் நம்ம வந்து 1வது தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணணும், ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பண்ணி வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அடி பிடிக்கவோ எடுக்கவோ ஒன்றும் செய்யலை. செமையாக டெக்ஸ்சராக நல்லா சாஃப்டாக, அதான் என்ன சொல்கிறது, க்ரீமியாக இருக்குது. நல்ல ஒரு ஹை ரிச்சாக ஒரு நல்ல ஒரு ரிச் டேஸ்டில் இருக்குது, ஓகேவா? இது ஏன்னா தேங்காய் பால்லே நம்ம ஃபுல்லும் தேங்காய் பால்லே வேக வச்சு செஞ்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அதனாலே ஆல்ரெடி தேங்காய் பால்னாலே நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுலேயே நம்ம தேங்காய் பால், இது ஒரு தேங்காவோட பால், ஓகேவா? ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டு. இங்கே அரிசி கொதிக்க தொடங்கிடுச்சு. கொதிச்சுட்டு இதில் வந்து ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணியிருந்தேன் மேலே ஓட்டம். எதுக்காகனா கொஞ்சம் கூட ஃப்ளேவர் இறங்கட்டும் அப்படிங்கிறதுனால நல்லா அந்த உடையாமல் லைட்டாக பூ போல் கிளறி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வடித்து எடுக்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 6 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அதே இது அப்படியே ட்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 3 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும், ஓகேவா? 3 கப்பு கூட வேண்டாம், ஒரு 2.5 கப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம எடுத்து வச்சுருந்ததுனால இந்த மாதிரி நல்லா கொதி வர்ற டைமில் பபிள்ஸ் எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த டைமில் நம்ம வந்து 1வது பால் நம்ம இனி ஆட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுப்போம், மூடி வச்சாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பபிள்ஸ் வந்துடும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் நல்லா 1வது பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, 2வது பாலில் ஆட் பண்ணால் இது இன்னும் ஒட்டி தான் இருக்கும். அதை நல்லா கைவிட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி மேலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க, ஓகேவா? அது ஒரு மெத்தா விட்டு இப்போ கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. எப்படி உப்பு எல்லாமே நான் போட்டது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது, அதோடய ஃப்ளேவரே செம்ம அரோமாவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், இது ஆப்பத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இதை நீ இதில் வச்சுட்டு லைட்டாக அது கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததுமே எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ அரிசியை பார்த்துக்கோ, அரிசி வந்து வேகலை லைட்டாக, இதை 1.5 ஆகுது பட் வந்து இருந்தாலும் வேகலை அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரிசியை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகி வர டைம் தம் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இதே இது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே இதில் தான் கொஞ்சம் கீ ரோஸ்ட் பண்ணி, கீல முந்திரியெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வர்றது தான் கீ ரைஸு. இப்போ இது இந்த கொதி வந்துருச்சா இந்த டைம் ஆஃப் பண்ணிடுங்க, ஓகேவா? இவ்வளோ தான். இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். பெப்பர் பவுடர் ஃபஸ்ட்டே போடுறத விட இந்த டைமில் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக நீங்கள் இப்போ ஹாஃப் பாயிலெலாம் போடுவோம் இல்லையா, ஹாஃப் பாயிலெலாம் ஃபைனல் டச்சாக நம்ம போடுறோமா, அது மாதிரி இதில் போடுமா இன்னும் செம அரோமா கொடுக்கும். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இதில் வந்து தயிர் ஊற்றி அப்படியே சும்மா மேலாட்டு வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் இனி பேலன்ஸ் இருந்த தயிரையும் கூட நான் அதிலே ஊற்றிக்கிட்டேன், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றுனதை உங்களுக்கு காமிக்க முடியலை. அதில் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் விட்டு வந்துருந்தது வெங்காயத்தில் இருந்து, அது கூடவே தயிர் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ செமையாக நமக்கு பக்காவாக தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, ரைத்தா, ஓகேவா? இதை நீங்கள் இனி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை அதிலே கூட வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ நான் இந்த ரைஸ் மேலே கொஞ்சமாட்டு கீ போட்டிருக்கேன். கீ போட்டு மொத்தமாக எல்லா இடம், அதாவது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இதே பேனில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து நீங்கள் வேறு பவுலுக்கு மாற்றணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு எதுக்கு ஃபீல் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வேறு எதுக்கு வைக்க மாற்றலை, ஓகேவா? ஸோ அதனால நான் மேலே லைட்டாக கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். என்னோட மெல்ட்டாக இல்லை, கீ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன், ஓகேவா? பாருங்கள் எந்த அளவுக்கு புல புலன்னு அது செமையாக வந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக போட்டிருந்தோம் இல்லையா ஒரு கிளாத்து, அந்த கிளாத்தில் வந்து நம்ம எல்லாம் பிரியாணி மசாலாலாம் போட்டிருந்தாலும் அந்த பிரியாணி மசாலா போட்டிருந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதை மாற்றிக்கோங்க. எந்த மாதிரி லைட்டாக புல புலன்னு செமையாக வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இது செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மொபைலில் பிடிச்சிட்டு இது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது.
இது வந்து செமையாக ஃபுலபுலான்னு சாஃப்டாக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் செமையாக இருந்துன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட வேணால் கீ ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேணால் மூடி வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். கீ ரைஸ் சாப்பிட்ட மாதிரியே செம டேஸ்ட்டில் இருந்துச்சு. ப்ளைனாக கொஞ்சம் இது வந்து நான் ஆர்டினர் ரைஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன் அன்னைக்கு. சரி இது இருக்குதே, இன்றைக்கி தான் நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கறி எடுத்துருக்கோம், சரி ஓகே, இனி அடுத்த பொங்கல் வேறு வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால் இனி எல்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வச்சுட்டேன். ஆயில் அதுக்கடுத்த ஒரு பேனில் வச்சுருக்கேன், கடாயில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அப்பளம் பொரிச்சு எடுத்துடலாம். ஓகேவா? முட்டை வேணுங்கிறவங்க இது காம்போவாக முட்டை எடுத்துக்கோங்க, எலுமிச்சங்காய் ஊறுகாயும் எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும் இந்த ரெட்டும் கூட இருந்துச்சுன்னா. எங்கள் வீட்டில் என்னை முட்டை எடுக்கலை, எலுமிச்சங்காய் ஊறுகாய் என் வீட்டுக்கு ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்பளம் வந்து இதை எடுக்கும்போது இனி ஒரு அப்பளம் எடுத்துக்கோங்க, பொறிக்காத ஒரு அப்பளம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த இதில் வந்து இப்போது நம்ம இதை குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா கரண்டி, அதில் இது பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாரி, எனக்கு கேமரா கரெக்டாக காமிக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ இதாகிடுச்சு, நான் கவனிக்கலை. என்னோட சேனலை தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள், புது புது வீடியோஸ் நான் போடுறேன். எதுவும் நான் புதுசாக ஒன்றும் அவ்வளோ ரொம்பலாம் ட்ரை பண்ணி போடல, வீட்டில் நாங்கள் ரெகுலராக சமைக்கிறதா நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். புதுசாக சமையல் கற்றுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோடய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம எந்த மாதிரியான குக்கிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த தேங்காய்பால் குழம்பெல்லாம் மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லாம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா, ரொம்ப காசு வாங்கி நமக்கு பண்ணுவாங்க. ஏன்னா தேங்காவை பொறுத்தவரையில் அவுட் ஆஃப் இந்த நகர்கோயில் தாண்டியாச்சுனாலே ரேட்டு கூடுதல். ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப ரேட் வாங்குவாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வீட்லேயே பண்ணும்போது இன்னும் பார்த்து நல்லா டேஸ்டியாக பண்ணலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதத்தை நான் கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சமாட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக கிரேவி ஊற்றி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நான், மட்டன் பீஸு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சு கொடுக்குறேன். கூட தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா எடுத்து வைக்கிறேன், ரைத்தா ஆனியன் ரைத்தா எடுத்து வச்சுட்டு அதை நான் தயிர் பச்சடின்னு சொல்லுவோம் நாங்கள், தயிர் பச்சடி எடுத்து வைக்கிறேன். தயிர் பச்சடி அதுக்கு கூட இது வந்து பப்படம் எடுத்து வைக்கணும். ஓகேவா? பப்படம் அப்பளம், அதை அப்பளம் எடுத்து வச்சுட்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஐயோ செம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்குற யாராக இருந்தாலும் ஒன்ஸ் மோர் கேட்பீங்க, அந்த அளவுக்கு செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ டெக்ஸ்சராக வெந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயும் காமித்தேன், அதே மாதிரி இப்போ நான் இனி உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஆளுங்கிற பட்டன் இருக்கும், அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ நீங்கள் உடனே பார்ப்பீங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறேன், பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம், புட்டு, எந்த இதுக்கு வேணால் நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். இது வந்து எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே செட் ஆகும் என்னை பொறுத்தவரையில். அதுக்காக லெமன் ரைஸ், புளியோதரை இந்த மாதிரி எல்லாம் கேட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ற எல்லாத்துக்கும் செட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.